ரியோடி ஜெனிரோவல் 4, டோக்கியோவில் 19, பாரிஸில் 29. பாரா ஒலிம்பிக்கள் மிரட்டும் இந்தியா. சர்வதேச பாரா ஒலிம்பிக் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 29 பதக்கங்களை இந்திய வீரர்கள் வென்றுள்ளனர். ஒலிம்பிக் போட்டிகளில் முன்னணியில் இருக்கும் சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், தென்கொரியா, அர்ஜென்டினா ஆகிய நாடுகளை பின்னுக்கு தள்ளி 18வது இடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவின் சாதனை சாத்தியமானது எப்படி? 100 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டால் ஒலிம்பிக் போட்டியில் சோபிக்க முடியவில்லை என்ற விமர்சனங்கள் ஒவ்வொரு ஒலிம்பிக் போட்டி முடியும் போதும் இந்தியாவில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். வெறும் மாயாஜாலங்கள் நிகழ்த்தி இவற்றை மாற்றிவிட முடியாது. முறையான திட்டமிடல், பயிற்சி ஆகியவையே இந்த இயக்கத்தை மாற்றும். அப்படி கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா மேற்கொண்ட கடினமான முயற்சி ஒலிம்பிக் போட்டிகளில் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காவிட்டாலும் பாரா ஒலிம்பிக்கில் சாதித்து காட்டியுள்ளது. 1968 முதல் நடைபெற்று வரும் இந்த பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய அணி முதன்முறையாக இவ்வளவு பெரிய எழுச்சியை பெற்றுள்ளது. 2016 ரியோடி ஜெனிராவில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் தொடருக்கு முன்பாக ஒட்டுமொத்த பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை வெறும் 8. 2016 ரியோவில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் தொடரில் இந்தியா வென்ற 4 பதக்கங்கள் இந்த எழுச்சிக்கு தொடக்கப்புள்ளியாக அமைந்தது. ரியோ ஒலிம்பிக் தொடரில் குண்டு எறிதல் பிரிவில் பங்கேற்று இந்தியாவின் தீபா மாலிக் வெள்ளி வென்றார். மாற்றுத்திறனாளி இந்திய வீராங்கனை ஒருவர் பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றது அதுவே முதன்முறையாகும். ரியோவில் பதக்கம் வென்ற தீபா மாலிக் இந்தியாவின் மாற்றுத்திறனாளி வீராங்கனைகளுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக அமைந்தார். தீபா மாலிக்கை பிரதமர் மோடி நேரில் அழைத்து பாராட்டினார். டெல்லியின் பிரதான பகுதியில் அவருக்கு வீடு வழங்கப்பட்டது. 45 வயதில் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் அடைந்த சாதனை ஏராளமான மாற்றுத்திறனாளி பெண்களை விளையாட்டை நோக்கி உந்தியது. இதன் விளைவு 2012 லண்டன் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் 0 பெண்கள் பங்கேற்பு என்று இருந்த நிலையில் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் 32 உயர்ந்தது. பெண்களுக்கான 12 போட்டிகளில் 11 போட்டிகளில் இந்திய வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஒட்டுமொத்தமாக 11 பதக்கங்களை வென்றனர். உச்சகட்டமாக இரு கைகளும் இல்லாத மாற்றுத்திறனாளி வீராங்கனை சீத்தல் தேவி கால்களின் உதவியுடன் வில்வித்தையில் பதக்கம் வென்று ஒட்டுமொத்த உலகையும் திரும்பி பார்க்க வைத்தார். இந்தியர்களின் பதக்க வேட்டை கடந்த 10 வருடங்களில் அதிகரித்துள்ளதற்கு மிக முக்கியமான காரணம் பிரதமர் மோடி அரசு கொண்டு வந்த சீர்திருத்தங்கள். இந்திய விளையாட்டு வீரர்கள் அதுவரை சந்தித்து வந்த குறைகள் உடனடியாக சரி செய்யப்பட்டன. குறிப்பாக அத்துறைகளில் நிலவி வந்த நிதி பிரச்சினை சரி செய்யப்பட்டது. விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியளவு 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிநவீன பயிற்சி மையங்கள், சிறந்த பயிற்சி, விளையாட்டு வீரர்களுக்கான வாய்ப்புகள் அதிகளவில் உருவாக்கப்பட்டன. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் சர்வதேச வீரர்கள் தங்கியிருந்த பகுதியில் கடும் வெப்பம் நிலவுவதாகவும் வீரர்களின் அறைகள் ஏசி இல்லாததால் அவதிப்படுவதாகவும் செய்திகள் வந்தன. இந்திய விளையாட்டு அமைச்சகம் உடனடியாக 40 ஏசிகளை வாங்கி வீரர்களின் அறைகளில் பொருத்தியது. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் வெற்றி சர்ச்சைக்கு உள்ளான போதுதான் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஒரு வீரருக்கு இந்திய அரசு எவ்வளவும் செலவு செய்கிறது என்ற உண்மை இந்தியர்களுக்கு தெரிய வந்தது. ஒலிம்பிக்கில் பங்கேற்பதற்காக வினேஷ் போகட்டுக்கு மட்டும் 70 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக நீரஜ் சோப்ராவுக்கு சுமார் 5.72 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது. இவ்வாறு இயல்பான உடல்நலம் கொண்ட வீரர்களுக்கும் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் எவ்வித பாரபட்சமும் இன்றி மத்திய அரசு செலவு செய்துள்ளது. இதன் பலன் 2023 மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலேயே தெரிய ஆரம்பித்தது. இதில் பங்கேற்ற இந்திய வீரர்கள் 111 பதக்கங்களை வென்றனர். அப்போது அவர்களை நேரில் அழைத்து பாராட்டிய பிரதமர் மோடி மாற்றுத்திறனாளிகளை சுமையாக கருதிய காலம் மாறிவிட்டதாக தெரிவித்தார். 2018 முதல் தேசிய அளவில் விளையாட்டு வீரர்களை உருவாக்கவும் அவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கவும் கேலோ இந்தியா என்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியது. இதன் மூலம் நாடு முழுவதும் பல்வேறு பிரிவுகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2022 கேலோ இந்தியா போட்டிகள் நடத்தப்பட்டது. 2023 முதல் பாரா பிரிவிலும் கேலோ இந்தியா போட்டிகள் நடத்தப்படுகின்றன. மத்திய அரசின் இத்தகைய சீரிய முயற்சிகளினால்தான் 25 பதக்கங்கள் என்ற இலக்குடன் பாரிஸுக்கு சென்ற இந்திய அணி 29 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 5 பதக்கங்கள், வில்வித்தையில் 2, பேட்மிண்டன் போட்டிகளில் 5, தடகளத்தில் 17, ஜூடோவில் 1 என 29 பதக்கங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
ஒரு நாட்டில் எவ்வளவு பேர் வசிக்கின்றனர் என்பது சர்வதேச போட்டியில் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை. மாறாக நாட்டு மக்களில் எத்தனை பேர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கிறார்கள் என்பதுதான் பதக்கங்களை வென்று தருகிறது, தலை சிறந்த வீரர்களை உருவாக்குகிறது. அதிகமான இந்திய இளைஞர்கள் கிரிக்கெட்டை ஆர்வமுடன் விளையாடுவதால் தான் ஏராளமான சர்வதேச தரம் வாய்ந்த கிரிக்கெட் வீரர்கள் இந்தியாவில் உருவாக்கியுள்ளனர். அவர்களை வைத்து இன்னும் 3 அணிகள் கூட உருவாக்கலாம். இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்காமல் அமெரிக்காவுக்காக விளையாடி சர்வதேச அளவில் பேசு பொருளான வீரர்களையும் நடப்பு உலகக்கோப்பை போட்டிகளில் காண முடிந்தது. கிரிக்கெட் மட்டுமல்லாது மற்ற விளையாட்டுகளிலும் இதே சூழலை உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. 2030 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஒலிம்பிக் போட்டிகளையும் 2036 ஒலிம்பிக் போட்டிகளையும் நடத்த முயற்சி நடந்து வருகிறது. தேசிய அளவில் தலை சிறந்த வீரர்களை உருவாக்குவதற்காகவும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு செல்லும் வீரர்களுக்கு சர்வதேச தரத்தில் பயிற்சிகளை அளிப்பதற்கான அடிப்படை கட்டமைப்பை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு உருவாக்கிவிட்டது. இனிவரும் நாட்களில் இந்த கட்டமைப்பு மேலும் பலமடைந்து ஒலிம்பிக் பதக்கப்பட்டியல் இந்தியாவை உயரத்திற்கு கொண்டு வரும் காலம் வெகுவருகில் உள்ளது.